வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 15th சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ். டோட்டல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் மைனஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போது கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் பெய்டு கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் க்ளோசிங் க்ரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம க்ரெடிட்டர்ஸில் வந்து பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் போடுவோம் இல்லையா, அந்த பில்ஸ் பேயபிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம பில்ஸ் பேயபிள் வந்து இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சி அண்ட் தென் நம்ம அதுக்கப்புறம் தான் டோட்டல் க்ரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணும். இப்போ அந்த பில்ஸ் பேயபிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் கொடுக்கலன்னா நோ நீட் டு ஃபைண்ட் அவுட் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிற ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ண தேவை கிடையாது, ஓகேங்களா. நமக்கு பில்ஸ் பேயபிள் ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதுக்கான ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்கறனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிள், டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ். இப்போ பில்ஸ் பேயபிளில் பார்த்தீங்கன்னா டு கேஷ், இந்த பெய்டுன்னு இருக்கு இல்லையா, கேஷ் பெய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தான் வரும். ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000. இதில் வந்து நம்ம கேஷ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 30,000. இப்போ இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரியும். கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் போடக்கூடியது, அண்ட் தென் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பில்ஸ் பேயபிளில் போடக்கூடியது. இந்த இடத்துல கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸில் போடுறோம். இங்கே பெய்டு ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுக்கலினாலும் என்ன பண்ணியிருக்காங்க, பே பண்ணியிருக்காங்க பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறக்காக. ஸோ அதனால் இது வந்து கேஷ் தான். ஸோ இதை வந்து நம்ம எதில் போடுவோம்னா பில்ஸ் பேயபிளில் போடுவோம், ஓகேங்களா. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க மாட்டோம். கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக இந்த அமௌண்ட்டையும் ப்ளஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. க்ளோசிங் பாருங்கள், கிரெடிட்டர்ஸோட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேயபிளோட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், கிரெடிட்டர்ஸ்னால் கிரெடிட்டர்ஸ்னு முடியும், பில்ஸ் பேயபிளோட ஐட்டம்ஸ்னால் பில்ஸ் பேயபிள் ஐட்டம்ஸில் முடியும், பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி முடியும், ஓகேங்களா. இப்போ கேஷ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங், க்ளோசிங் பார்த்திங்கன்னா 20,000 இருக்குது. ஸோ 20,000 போட்டுறோம். ஓப்பனிங் கிரெடிட்டர் சைடு போடுவோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ ஓப்பனிங் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30,000, ஓகேங்களா. இப்போது சாரி, ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் பாருங்கள் 25,000. நான் கிரெடிட்டர்ஸை பார்த்துட்டேன். ஸோ 25,000 இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நமக்கு எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு, சாரி டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000, ஓகேங்களா. ஸோ 50,000 மைனஸ் 25,000 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 25,000 தான் வந்து பில்ஸ் அக்செப்டட், தட் மீன்ஸ் பில்ஸ் பேயபிள், ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 50,000 அப்படிங்கிறது கிடச்சாச்சு. இதை நம்ம சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு நம்ம ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு போட்டாலும் கரெக்டு தான், பில்ஸ் அக்செப்டட்னு போட்டாலும் கரெக்டு தான், பில்ஸ் பேயபிள்னு போட்டாலும் கரெக்டு தான், ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச பேலன்சிங் ஃபிகர். ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் கிரெடிட் சைடு வரும், இது எல்லா ஐட்டம்ஸுமே வந்து டெபிட் சைடு தான் வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து போட்டுடலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனேமே எடுத்து போட்டுடலாம், நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ சம்மில் பார்க்கல இருக்காது, சம்மில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி மறந்துடாதீங்க. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்காகவும் இருக்கும். சம்மில் இருக்கிறத நான் எகெயின் செக் பண்ணும்போதும் நமக்கு பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது ஞாபகம் வராது, ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே எடுத்து அந்த 25,000 போட்டுருங்க, ஓகேங்களா. போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோசிங், க்ளோசிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000, ஓகேங்களா. இப்போ ஆட் பண்ணியில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 185,000 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ 185,000 தான் இந்த சைடும் நமக்கு வரும், 185,000. இப்போது 185,000 மைனஸ் 30,000 எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 155,000. அப்போ இந்த 155,000 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பர்ச்சேஸ், தட் மீன்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ், ஓகேங்களா. இப்போது என்ன பண்ணணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம்மலே கொடுத்துருப்பாங்க.
எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ட்லைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு, 225,000. ஓகேங்களா? ஸோ 225,000 ப்ளஸ் 155,000, இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ 225,000 ப்ளஸ் 155,000. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். ருபீஸ் 380,000 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ நமக்கு கிடச்சாச்சு. சரிங்களா? நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் 11th ஒரு சம்பளம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி கொடுத்ததில் அந்த சம்பளம் ஆட் பண்ணி தான் போடுவோம். அந்த ஃபார்மேட்டு தான் இது. டோட்டல் பர்ச்சேஸ்ன்னு கேட்டாங்க, டோட்டல் சேல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, நம்ம கேஷாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளோட டோட்டல் பர்ச்சேஸ் அந்த அமௌண்ட் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா?